அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்நேரத்துக்கு எல்லாரும் சேஃபாக தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு நாங்கள் வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம். இப்போ தான் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறனால நிறைய வந்து செடியெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதான் வந்திருந்தோம். தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாம் கொத்தவரங்கள்லாம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து இந்த தோட்டத்தை காவல் காக்கிற எங்களோட ஜாக்கி இவங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்து வேகமாக திரும்பி பார்த்துட்டு இவளா அப்படின்ட்டு வந்து திருப்பி படுத்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து நிறைய பூச்சி விழுகுது. பெரிய பெரிய தென்னை மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அப்படியே காஞ்சு அப்படியே செத்து போயிடுது. அதுக்காக வந்து இந்த பாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த தென்னை மரத்தில் இருக்கிற பூச்சி ஃபுல்லாக இந்த பாக்ஸ் வச்சா எப்படி இதுக்குள்ளே வந்து விழுகுதுன்னு எனக்கு நிறைய நாள் டவுட்டாக இருக்குது. எங்கள் அத்தாட்ட வந்து கேட்டால் அது அப்படிதாம்மா அந்த மருந்துக்கு வந்து அந்த வண்டெல்லாம் வந்து இதை என்ன இது வந்து சாப்பிட்றதுக்காண்டி வரும் போல் அப்படியே விழுந்து அப்படியே செத்து போய் கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை தோட்டத்தில். இப்போ தான் வந்து எல்லாமே காய்க்கவே ஸ்டார்ட் பண்ணுது. முந்திரி பழம்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சது, அதுக்கப்புறம் உனத்தையுமே காணோம். கொய்யாக்காவும் வந்து இப்போ தான் பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போடும்போது ஃபுல்லாக அது விதைச்சிருந்தாங்க, நெல் வந்து விதைச்சிருந்தாங்க. பிளெயினாக இருந்தது தோட்டம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா தோட்டத்து சைடே வந்தாலே போதும், நல்ல ஒரு பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து வந்து மாதுளம் பழம் தான் இருந்துச்சு, அது வந்து இப்போ தான் பூ பூத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிராகன் பழம் இருக்குல்ல, அது நல்லா வந்து கள்ளி செடி மாதிரியே இருக்குது. அசல் இப்போ தான் வந்து கட்டியெல்லாம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு. இன்ஷாலாம் இது வந்து பழம் பழுக்கும் போது பழுத்துச்சு காய் ஏதாவது காய்ச்சது அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். தோட்டத்தையுமே சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்தாச்சு. பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செடியில் ஒரே ஒரு மாதுளம் பழம் மட்டும் இருந்துச்சு, அதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல பழமாக தான் இருந்திருக்கு. நல்லா ரெட் கலர் மாதுளம் பழம், இது நாட்டு மாதுளம் பழம் இல்லை, ரெட் கலர் வந்து வளர்ந்துருக்கு. இப்போ தான் நானே வந்து பார்க்குறேன். நிறைய பூ பூத்திருந்தது, பாதி பூ ஃபுல்லாக கீழே தான் விழுந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டு சைடு இருக்கிற கருவேப்பில் ஃபுல்லாக பூச்சியாக இருந்துச்சு. சரி, இங்கேயே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, இங்கேயே வந்து உடச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதை தான் உடச்சிட்ருக்கேன். கொத்தவரங்காய் செடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கொத்தவரங்காய் இருந்துச்சு. பார்த்துட்டு எப்படி சும்மா போகிறதுன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டேன். மற்றது மாதிரி வந்து சீக்கிரமாக உடைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்து வந்து பிஞ்சு இல்லாமல் கரெக்டான சைஸாக பார்த்து வந்து உடச்சி எடுத்தாச்சு. இந்த செடி போட்டதுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் தான் இப்போ தான் உடச்சி எடுக்கிறேன். இந்த சைட்லாம் செடி போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்துடும். வெங்காயம்லாம் பார்த்தீங்களா நல்லா பெருசு பெருசாக வந்து சின்ன வெங்காயம்லாம் வைக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா மை கார்டன் சொல்லிட்டு அந்த வீடியோ தான் போட்டிருப்பேன். அதில் எவ்வளோ செடி இருக்கும் அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதில் தான் வந்து இப்போ தான் வந்து பீக்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்தது, அது வந்து பெருசாக இருக்கும் போதே வந்து செத்துருச்சு, அந்த வண்டு வந்து கடித்து வந்து செத்துருச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மதியானம் சும்மா வந்து வெயிலுக்கு தங்கிக்கிற மாதிரி ஒரு கட்டில் வந்து போட்டிருப்பாங்க. உள்ளேயே வந்து ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சிசிடிவி. ஏன்னா வந்து இது காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனாலே வந்து ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து ஆடுலாம் இருந்தது. இந்த ஆடு தான் வந்து என்னோடது, வாங்கி விடும்போது தான் வந்து தெரிஞ்சது. இது வந்து இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தான், இவங்க தான் சொன்னாங்க இது நம்மளோட ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே வந்து வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மதியானம் டைம் தான் வந்தோம், ஆனால் அந்த அளவுக்குலாம் வெயில் தெரில. ஏன்னா இப்போ கொஞ்சம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கிளைமேட் கொஞ்சம் நல்ல மாதிரியாக தான் இருக்குது. அதனால் வந்து அந்த டைம் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நேராக தேங்காய் வாங்கிறதுக்காக தான் வந்து இன்னொரு தோப்புக்கு போயிருந்தோம். நான் தேங்காய் வாங்கி கேட்டாலே போதும் எனக்கு திட்டு தான் விழுகும். பின்னாடி இருந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டு நையில் இப்போ வந்து தேங்காய் நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் பெரியத்தாவோட தோப்பு தான், அங்கே தான் வந்து வந்திருந்தோம். நிறைய அழகு செடிகள் தான் வச்சுருந்தாங்க, எக்கச்சக்கமாக வந்து பூச்செடி அந்த மாதிரி தான் இருந்தது. மல்லிகை பூனா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, மலைக்கு ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வளர்ந்து வந்துருந்துச்சு.
பக்கத்திலே வந்து ஒரு தண்ணி தொட்டி ஒன்று வந்து கட்டி விட்டுருந்தாங்க. இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற மாதிரி, குளிச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி. இந்த தொட்டியை பார்த்த உடனே எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு தொட்டி இருந்தது. லீவ் நாள் வந்தாலே போதும், நானும் என் தங்கச்சியும் அது நிறைய தண்ணி பிடிச்சிட்டு ஒரே குளிக்கிறது அந்த மாதிரி தான் விளையாடிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சு. சரி, வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாம் எடுத்து போட்டு உரிக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்களே தான் வந்து உரித்து எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். நாங்கள் உரித்த மட்டை தான் அங்கேயே கிடக்குது. மறுபடியும் வந்து அதுக்குள்ளேயும் தேங்காய் முடிஞ்சனால திருப்பியுமே வந்துட்டோம். ஒரு வழியாக தேங்காய் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது மத்தியானம் போல் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து டெய்லரிங் வீடியோஸ் எப்படி எடுக்கிறீங்க, அது வந்து ஒரு வீடியோவும் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கமெண்ட் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரெண்டு ட்ரைபேட் வச்சுருக்கேன். இந்த ட்ரைபேட் வந்து 700 ரூபாய்க்கு வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு ஹைட்டில் இருக்கும், அதனால் நம்ம என்ன ஹைட்டுக்கு வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஹைட்டில் இருக்குது, விலாக் எடுக்கும் போதும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணிக்குவேன். பாருங்க, இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நான் செட் பண்ணிக்குவேன். சில பேர் வந்து சைடில் கூட, அந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி கூட வச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் முன்னாடி கூட வந்து வச்சுக்கலாம். எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து உட்காந்து தைக்கும் போது, அதாவது தேவையில்லாத நிறைய இப்போ தச்சுட்டே இருக்கும் போது தேவையில்லாததெல்லாம் நான் கட் பண்ணிக்குவேன். இப்படி உட்காந்துருக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கைவாக்கில் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் இந்த சைடு தான் வந்து வச்சு வீடியோ எடுக்கிறேன். வேறு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேபிளில் ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ட்ரைபேடும் இருக்குது. இந்த ட்ரைபேடு வந்து நான் ஃபஸ்ட்டுன்னு வந்து யூடியூப் சேலரி வச்சு வாங்கினேன். எனக்கு வந்து அதுவுமே வந்து ஹாப்பி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ட்ரைபேட் வந்து வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து சைடில் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வந்து வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும், அதாவது நம்ம ஹைட்டுக்குமே வந்து இதை எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 பேட்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்கா, இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஹைட்டு வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து, ஆனால் இந்த இது வந்து கீழே உள்ளதை வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஹைட்டே வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். நான் எப்போயாவது பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த இடத்த வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் எடுக்கிறேன்ல, இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட் வந்து வச்சுக்குவேன். மற்றபடி டெய்லரிங் வீடியோஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின ஹைட்டே வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஹைட் வந்து இருக்குது. உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக உங்களுக்கு நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் வீடியோஸ். வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்தாலே போதும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைபேடு. இது வந்து நான் கிச்சனுக்கு ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஹைட்டு, ரொம்ப ஹைட்டாக இருந்தால் கிச்சனுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது. அதனால் வந்து குட்டியாக வந்து ஒரு ட்ரைபேட் வச்சுருக்கேன். இந்த ட்ரைபேடு வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 340 அந்த மாதிரி 340 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்து நல்ல ட்ரைபேடாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன ட்ரைபேடே வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா செட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய ட்ரைபேட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக வந்து கூட ஆக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா குட்டியாக வந்து மடக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குட்டியாக மடக்காச்சு. இது இன்னுமே வந்து நம்ம குட்டியாக்கலாம். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு திருவுற மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம திருவி விட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே வந்து குட்டியாயிரும். நம்ம வந்து வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா பிக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ட்ரைபேட் வாங்கிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நான் வந்து வீடியோ டெய்லரிங்ஸ் வீடியோ இருக்கட்டும் கிச்சனில் இருக்கட்டும் நான் இதை வச்சு தான் எடுப்பேன். இப்போ வந்து பெருசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பெரிய ட்ரைபேட் வச்சு யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அவ்வளோதான், வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவுமே வந்து வழக்கம் போல் என்னோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தைக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த நாள் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கேட்ட சிஸ்டருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே தோட்டத்தை பார்த்தா கொஞ்சம் வந்து போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தோட்டத்தையும் வந்து காட்டியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.